திராவிட அரசியல் முதல் தமிழ் தேசியம் வரை மேடைகளில் சீமானின் அனல் தொறிக்கும் பேச்சுக்கள் மூலம் தம்பி தங்கைகளை கவர்ந்தது எப்படி? சீமானின் தவிர்க்க முடியாத அரசியல் பயணம் எங்கு தொடங்கியது? சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தமிழன் அண்ணம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர்தான் சீமான். இவரது தந்தை செந்தமிழன் தீவிர காங்கிரஸ் தொண்டர் ஆவார். ஆனால் சீமான் கல்லூரி காலங்களில் திராவிட சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து சீமான் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் சென்னை சென்றார். அங்கு பிரபல இயக்குநர்களான பாரதி ராஜா, மணிவண்ணன் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து பணியாற்றினார். சில வருடங்களில் பாஞ்சாலங்குறிச்சி என்ற திரைப்படத்தை இயக்கினார். இத்திரைப்படம் சீமான் திரை வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்தியது. இதையடுத்து வீரநடை உள்ளிட்ட சில படங்களை இயக்கினார். ஆனால் அந்த படங்கள் பெரியதாக பேசப்படவில்லை. மேலும் 2006 உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதேபோல் கலைஞர் கருணாநிதியை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கும் சிறப்பு அதிகாரம் பெற்றவராக விளங்கினார். சீமானின் பேச்சை கலைஞர் கருணாநிதி மிகவும் விரும்பி கேட்பார் என்று நெருக்கமானவர்கள் கூறும் கருத்தாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 2008 இலங்கையில் போர் சூழல் அதிகமாக இருந்த நேரத்தில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்தார். தொடர்ந்து இலங்கையில் நடந்த போரில் லட்சக்கணக்கான கொல்லப்பட்டதாக நாளேடுகளில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த செய்திகளை பார்த்து வெகுண்டு எழுந்த சீமான் போரை நிறுத்த வேண்டும் என கூறி ராமேஸ்வரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். சீமானின் பேச்சை கண்டு ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்துதான் போனது. இதையடுத்து சீமான் கைது செய்யப்பட்டார். அவரது பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டது. இதுவே அவர் தமிழ் தேசத்தில் நுழைய ஆரம்ப புள்ளியாகவும் இருந்தது. சீமான் பின்னால் எண்ணற்ற இளைஞர்கள் பின்தொடர்ந்தனர். அவர்களை வைத்து நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்தார். தமது இயக்கத்தினரை தம்பி தங்கைகள் என்று அழைத்து பரவசப்படுத்தினார். மேலும் நாம் தமிழர் இயக்கத்தை நாம் தமிழர் கட்சியாக மாற்றினார். தொடர்ந்து இலங்கை தமிழ் மக்களுக்கு அநீதி செய்ததாக கூறி அதிமுகவிற்கு தனது ஆதரவை 2011 மற்றும் 2014 தேர்தல்களில் வழங்கினார். இதையடுத்து நாம் தமிழர் கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்டது. நிச்சயம் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு பின் இருக்காது என பலர் அரசியல் ஆருடங்கள் தெரிவித்தனர். அதையெல்லாம் முறியடித்து நாம் தமிழர் கட்சிக்கு என தனி வாக்கு வங்கிகளை உருவாக்கினார். மேலும் நரம்பு புடைத்து பேசும் சீமானின் சொற்களை கேட்பதற்காகவே தனி கூட்டம் திரளும். மேலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு வங்கியை உயர்த்தினார். மேலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு பெரும்பாலான பதவிகளை கைப்பற்றியது. இதையடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆண் மற்றும் பெண் வேட்பாளர்களுக்கு சரிபாதியாக தொகுதிகளை வழங்கினார். இவரது இந்த முயற்சி தமிழக மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த முறையும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்து இருந்தாலும் வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே போகிறது. மேலும் அடுத்த புத்தாண்டில் சீமானின் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் என்பதில் சந்தேகமில்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.